ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் பற்றினா கோசப் எல்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த மாதிரி எண்ணிக்கை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை ஆண்ட்ரியா ஆண்ட்ரியாவோட கவர்ச்சி அவதாரம் என்ன தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அவங்க வந்து மால்தீவ்ஸ் போயிருக்காங்க அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன அப்படின்றத டீடெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படிலாம் ஆக்டர்ஸ் எந்த எந்த ஆக்டர்ஸ்லாம் கவர்ச்சி அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் அந்த வரிசையில் வந்து பார்வதி நாயர் அண்ட் காஜல் அகர்வால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படிலாம் மாறிக்காங்கன்றதை பற்றி பேசியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் அந்த வரிசையில் இப்போது நடிகை ஆண்டியை பற்றி பேச போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் எந்த விதையும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க நடிகை ஆண்ட்ரியாக்கு இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு ஸோ இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணு தான் ஆனால் ஆங்கிலோ இண்டியன் இனத்தைச் சேர்ந்தவங்க ஸோ இவங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேண்டு வச்சு அந்த ஒரு பேண்டு டீமோடு வந்து அங்கங்கே கான்சர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் ஒரு பின்னணி பாடகையாக அறிமுகமான நடிகை ஆண்ட்ரியா ஸோ அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல ஒரு ஒரு பச்சைக்கிளி முச்ச முத்தச்சரம் அப்படின்ற படத்துலையும் அதுக்கப்புறம் நிறைய மெல்ல மெல்ல வளர்ந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்ற ஏகப்பட்ட மூவிஸில் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலாகவும் ஹீரோயின் ரோலாகவும் நடிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களுடைய கவர்ச்சி வந்து அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் படங்கள் உடைய கவுண்டி ஏற ஏற கவர்ச்சியோட தேவை அதிகமாக அதிகமாக இவங்களுடைய அந்த கவர்ச்சியோட ஆடை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சிட்டே போச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து விஸ்வரூபம் படத்தில் கமல் கூட மொத்த இதை முத்த காட்சியில் நடித்ததாகட்டும் அதுக்கப்புறம் வட சென்னையில் வந்து மேலாடை இல்லாமல் அமீர் கூட நடித்ததாகட்டும் அதுக்கப்புறம் இப்போ ரீசண்ட்டாக வந்து விசாசு படத்தில் வந்து ஒரு பத்து நிமிஷம் காட்சியில் வந்து சுத்தமாக மேலாடி எந்த அடையுமே இல்லாமல் நடித்ததாகட்டும் அதுக்கு அவங்க ஒரு கோடி ரூபா சம்பளமாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களோட வளர்ச்சி கவர்ச்சியில் வேறு லெவலில் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அப்போ அப்படி இருந்த ஆன்ரியா வந்து இப்போது மால்தீவ்ஸில் வந்து குதூகலமாக என்ஜாய் இருக்காங்க ஸோ மால்தீவ்ஸில் அவங்களுடைய புகைப்படமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பாருங்கள் ஸோ ஆன்ரியாவாக இது படத்தில் காட்டுறத விட வந்து நூறு மடங்கு அதிகமான ஒரு கவர்ச்சி வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து ஸ்விம் சூட்டில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது இந்த படத்துலேயுமே வந்து ஆனால் இப்போது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா நீ எல்லாத்தையுமே பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப ஓப்பன் புத்தகமாக இருக்கிறாங்க நடிகை ஆண்ட்ரியா ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அனிருத் கூட காதல் வழியில் விழுந்து அவனோட அனிருத் ஆண்ட்ரியாவோட பத்து வயசு கம்மியான அனிருத் கூட காதல் வழியில் விழுந்து அதுக்கப்புறம் கிசு கிசுக்கப்பட்டு நியூஸ்லலாம் வெளியே வந்து அதுலேருந்து மீண்டும் வந்து திரும்பவும் வந்து ஒரு பேர் தெரியாத ஒரு நடிகரோட இப்போது மால்தீவ்ஸில் இருக்காங்க சுற்றிட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் இருக்காங்க அந்த ஃபோட்டோஸில் என்னென்னு நீங்களே போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் எண்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து எந்த வீடியோ போடலாம் எந்த ஆக்ட்ரஸ் பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் எங்கிட்ட எந்த ஸ்டோரி பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இல்லை உங்கள் கிட்டே ஏதாவது ஸ்டோரி இருந்து அதே நம்ம சேனலில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுற இமெயில் அடிக்கு அனுப்பலாம் இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ கிரேட் டே